ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாபிக் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்னா என்ன, அதனோட பயன்கள் என்ன, இந்த டேப்லெட் யாரெல்லாம் எடுத்துக்கணும், எஸ்பெஷலி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை எப்போ எடுத்துக்கணும், அபார்ஷன் அடிக்கடி ஆகுறவங்களும் இதை எப்போ எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், அப்புறம் ரீசண்டாக உங்களுக்கு டிஎன்சியோ அபார்ஷன் பண்ணியிருந்தாலோ நீங்களும் எப்போ இந்த டேப்லெட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதிலே முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப நாளாக இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குன்னா அவங்களும் இந்த டேப்லெட்ஸை எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ஏன் இந்த டாபிக் பற்றி இப்போ பேச போகிறேன்னா, ஜென்ரலாகவே நான் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்க சொல்கிறப்போ அவங்க கண்டினியூஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நாலு நாள் எடுத்துப்பாங்க, திருப்பி மூணு நாள் விட்டுருவாங்க, திருப்பி நாலு நாள் எடுப்பாங்க. நான் வந்ததுக்கப்புறமா ஏன் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு உட்கார வச்சு அவங்கள வந்து இந்த தூரம் பெனிஃபிட்ஸ்லாம் சொன்னேன்னா, ஓ இதிலெல்லாம் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக சாப்பிட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரியல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டினியூஸாக சாப்பிடுவீங்க. ஸோ அந்த ஃபோலிக் ஆசிடோட பயனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வேலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் தேவை. அந்த விட்டமின்ஸில் முக்கியமானது ஒன்று இந்த ஃபோலெட். இது வந்து விட்டமின் பி வகையை சாரும். இந்த விட்டமினோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல வந்து புது செல்ஸுகள் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பிரெயின் செல்ஸுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனட்டிக் இதுக்குமே இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த ஃபோலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பயன்கள் நம்ம உடம்புல இருக்குது. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பீரியட்ஸ்க்கும் ப்ரெக்னென்சி சமயத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் வந்து இது ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்லாமல் உங்களுக்கு வந்து அதோட பயன்களை வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எதுக்காக இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கரு உருவானதுக்கு அப்புறமா அந்த கரு வந்து டெவலப் ஆகிறதுக்கு, அதாவது நல்லா ஃபுல் க்ரௌண்ட் பேபியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நிறைய சத்துக்கள் தேவைப்படும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட். இது வந்து அந்த கரு உருவாகி வளர்கிறதுக்கு எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நியூரலஜிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது முதுகு தண்டுகள் வளரும்போது இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, கரு சரியாக உருவாகலை, ஹார்ட் பீட் இல்லை, இல்லாட்டின்னா வந்து இந்த ஸ்பைனா பைஃபிடா, இல்லாட்டினா இந்த ஏதாவது ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்குது, அதனால் அபார்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது எதனாலனா உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து உடம்புல கம்மியாக இருந்திருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபோலிக் ஆசிடை வந்து திருப்பி அவங்களும் ப்ரிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இது அதனால தான் நாங்கள் டாக்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து முன்னாடியே ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து முன்னாடியிலேருந்தே வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை வந்து ப்ரீநேட்டல் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆகுறதுலேருந்து, ஓவலேஷன் நடக்கிறதுலேருந்து, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப வந்து எதுக்கு முக்கியம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை உருவானதுக்கு அப்புறமா அந்த நியூரலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆனதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூணு மாதம் டாக்டர் வந்து ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நாலு மாதத்துலேருந்து எஃப்எஸ்டின்னு சொல்லிட்டு அயன் மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காரணத்தினால தான், அதாவது நியூரல் டியூப் ஃபார்மேஷன் அது நல்லபடியாக நடக்கணும், அதாவது இந்த முதுகு தண்டு இதெல்லாம் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு மூணு மாதம் உங்களை வந்து ஃபோலிக் ஆசிட் சாப்பிட சொல்கிறாங்க. சில பேருக்கு இந்த மாத்திரை எடுத்துக்கிறதுனால ப்ரெக்னென்சி சமயத்தில் வாமிட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எடுத்துக்காம மட்டும் விட்டுறாதீங்க, எப்படியாச்சும் ஒரு நாளில் ஒரு வேளை கண்டிப்பாக அந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எதுக்காக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும்னா, உங்களோட குழந்தை முதல் மூணு மாதத்தில் அந்த நியூரல் டியூப் ஃபார்மேஷன் நடக்கும், அது வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே அவசியம். இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எதுக்காக ஃபோலிக் ஆசிட் சாப்பிடணும்,
இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், இல்லாட்டினா வந்து அவங்க அனிமிக்காக இருப்பாங்க. அனிமிக்னா என்னென்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல், அயன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால கூட உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த அயன் லெவலை சரியான முறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் ப்ளஸ் எஃப்எஸ்டி மாத்திரை இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சுனாலே ஓவலேஷன் நல்லபடியாக நடந்துடும். அப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் எப்போவுமே அதிகம்தான். இர்ரெகுலராக பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் நீங்கள் அயன் டேப் இந்த இரும்புச்சத்து மாத்திரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து இந்த மாத்திரை எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமே 3 மாதத்துக்கும் இந்த மாத்திரை எடுத்துக்கலாம். மினிமம் நீங்கள் 3 மந்த்ஸ் ஆச்சும் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கணும். அடிக்கடி அபார்ஷன் ஆகிறவங்களும் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கணும். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் காஸ் பார்த்தீங்கன்னா அபார்ஷன். அதாவது அதுவாக தானாகவே உங்களுக்கு நேச்சுரலாகவே தங்காமல் ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கும், ஒரு 10 நாளே திருப்பி பீரியட்ஸ் ஆகிருப்பீங்க. அப்போ டாக்டர் போயிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கருவு தங்கலை, அதுவாகவே கலைஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டினா உங்களுக்கு நீங்கள் அடுத்து செக்அப் போகிறப்போ டாக்டர் வந்து ஹார்ட் பீட் இல்லை அதனால் நீங்கள் கர்ப்பத்தை கலைச்சிடுங்க அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நியூ செல் ஃபார்மேஷன்ஸில் வந்து ரொம்பவே வந்து அது ரொம்ப முக்கியம். ஸோ அல் பேபி ஒரு ஃபார்ம் ஆகுறதுங்கிறது கரு முட்டையிலேருந்தும் ஸ்பெர்ம்லேருந்து நடந்து அது ஒரு பெரிய டெவலப்மெண்டல் ப்ராசஸ். அதில் நிறைய நியூட்ரிஷன் முக்கியம், அதில் இந்த ஃபோலிக் ஆசிடும் முக்கியம். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே உங்களுக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது, அபார்ஷன் ஆகாது, ப்ரெக்னென்சி நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். நீங்கள் அதனால் திருப்பி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக 3 மந்த்ஸ் டேப்லெட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த அனாமலி ஸ்கேன் எடுத்து, அதாவது 5 மாதம் ஸ்கேனில் வந்து எடுத்துகிட்டு சில பேருக்கு சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்பைனா பைஃபீடா இந்த மாதிரிலாம் அனன்கஃபாலிக் இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்பைனல் கார்ட் டிஃபார்மிட்டி இருக்குது அப்படின்லாம், முதுகுத்தண்டு வளர்ச்சி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு டிஎன்சி பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படின்னாலுமே நீங்கள் 3 மாதம் கண்டிப்பாக இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெக்னென்சியை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு எக்கு ஃபார்மை ஹெல்த்தியான எக்குக்கு தேவை வந்து 90 டேஸ் ஆகும். நீங்கள் சரியான நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஃபார்ம் ஆகிற எக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோலிக் ஆசிடை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது சில பேர் வந்து இந்த ப்ரெக்னென்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா. அதாவது ஃபஸ்ட்டு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து மாதம் ரொம்ப கம்மியாக இருக்குது, மீன் ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 1 வயசு தான் இருக்குது, 1.5 வயசு தான் இருக்குது அப்படின்னு நினச்சி அபார்ஷன் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டினா இப்போதைக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி வேண்டான்னு சொல்லிட்டும், இல்லை ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி இப்போதைக்கு வேண்டான்னு அன்பிளான்டுன்னு சொல்லிட்டு நீங்களாக அபார்ஷன் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும். இது வந்து நார்மலாக மிஸ்கேரேஜ் ஆகிற மாதிரி தான் இந்த நீங்கள் அபார்ஷன் டேப்லெட் எடுத்து அபார்ஷன் பண்ணிக்கிட்டதுமே உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு அபார்ஷன் நடக்கிறப்போ உங்கள் உடம்புல வந்து பயங்கர மேஜர் சேஞ்சஸ் நடக்கும் ஹார்மோனல் எஃபெக்ட்னால. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் அடுத்து ரெகுலர் ஆகிறதுக்குமே இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து நிறையா கொஞ்சம் ப்ளீட் ஆகிருக்கனால உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்களுமே இந்த ஃபோலிக் ஆசிட்லேருந்து கிடைக்கும். அதனால நீங்களுமே வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் அதிகமாக போகிறப்பே வந்து ஜாஸ்தி ஃப்ளோவாக இருக்கும், அதாவது ஹெவி பீரியட்ஸாக இருக்கும். அவங்களுமே வந்து உங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. இது எதுனாலன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறையா உங்களுக்கு ஃப்ளோ ஆகுறனால பிளட் லாஸ் வந்து நிறையா இருக்கும், உங்களுக்கு அனிமி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதாவது ரத்த சோகை அது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும், உங்களுக்கு பிளட் லாஸ் ஆனதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்புக்கும் நியூட்ரிஷன் கிடச்சிரும். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் பேசக்கூடிய டாபிக் உங்களை வந்து சேரும். இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? இந்த ஃபோலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து பிஹெச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து உங்கள் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, உங்கள் ஊர்லேயே ஒரு நர்ஸம்மா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் இந்த டேப்லெட் வாங்கிக்கலாம். இல்லாட்டா நீங்கள் ப்ரைவேட்டாகவே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்களும் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கோன்னா, 1 நாளைக்கு 1 டைம் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாத்திரை வந்து நீங்கள் காலையிலையும் எடுத்துக்கலாம், இல்லை மத்தியானம் எடுத்துக்கலாம், இல்லை நைட் எடுத்துக்கலாம், எனி டைம் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு காலையில் எடுத்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, ஏன்னா இந்த மாத்திரையோட சைட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அதனால இந்த மாத்திரையை வந்து நீங்கள் நைட்டு கூட சாப்பிட்டதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. இப்போ சாப்பிட்டதுமே நீங்கள் படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அவ்வளோவா தெரியாது.
முக்கியமானனா இந்த மாத்திரையை வந்து நீங்கள் பாலோட மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அயன் சாப்பாடு எது நீங்கள் டேப்லெட்டோ சாப்பாடோ எது சாப்பிட்டாலும் அது கூட சேர்ந்து பாலும் பால் சார்ந்த பொருட்களும் சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாத்திரையை வந்து அயன் மாத்திரை எடுத்துக்கும் போது, அதாவது இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை எடுத்துக்கும் போது நீங்கள் தண்ணியோட சேர்த்து எடுத்துக்கோங்க, பால் கூட குடிக்காதீங்க. ஏன்னா இந்த பால் போய் அந்த அயனோட எஃபெக்டை போய் உங்கள் உடம்பில் அப்சர்வ் பண்ணாமல் விட்டுரும். அதனால நீங்கள் தண்ணியோட சாப்பிட்றது தான் கரெக்டான முறை. உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசினாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.